இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு 330 ரன் என்ற இலக்கை இந்திய அணி நிர்ணயித்துள்ளது. சற்று முன்வரை இங்கிலாந்து அணி 18 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 119 ரன் எடுத்துள்ளது. चार रन के लिए जिसकी आवश्यकता थी सब इंग्लैंड को लिविंगस्टोन अब खोल कर खेलते हुए बेहतरीन चौका साधु ठाकुर की जगह पर को लाया गया था लेकिन बेहतरीन तरीके से முதலில் விளையாடிய இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள் ரோஹித் சர்மாவும் ஷிகர் தவானும் அதிரடியாக விளையாடி அணிக்கு சிறந்த அடித்தளம் அமைத்தனர் பந்த் 78 ரன்னும் பாண்டியா 64 ரன்னும் எடுத்தனர் இந்திய அணி வீரர்கள் ரன் குவித்த போதிலும் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்ததால் 48.2 ஓவரில் இந்தியா 329 ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இங்கிலாந்தின் பந்து வீச்சாளர் மார்க் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார் और इन दो चौकों की मदद से स्कोर पहुंची 127 उम्मीद अभी बाकी है किरण अभी बाकी है बिल्कुल सीधे बल्ले से गेंद को खेला फॉलो थ्रू में कोई मौका नहीं था प्रसिद्ध कृष्णा के बाद गेंद को रोकने का पुल करने की कोशिश की थी टॉप एज लगा थर्ड मैन पे फील्डर है एक रन जरूर मिलेगा